ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, நான் நேற்று சொல்லியிருந்தேன் கார்க்கில் ஏறப்போ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி, அன்ஃபார்ச்சுனேட்லி எடுக்க முடியல. என்னன்னா ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்போ எப்படி இப்போ எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் ஃபுல்லாக ஏற்றிருந்தேன், பேக்கப் ஏற்றிருந்தேன் ஃபோனில். ஏற்றி முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன். இப்போ வந்து நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கெல்லாம் போகிறோம், அதெல்லாம் வ்ளாக் எடுத்து போடுறேன். காரில் இப்போ தான் குளிக்கி, இப்போ தான் எந்திரிச்சேன், பல்வேளைக்கு குளித்து ஆனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். வாட்டர் பாட்டிலாம் எடுத்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பேக் பண்ணிக்கிறோம். பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே காரில் ஏறி கிளம்ப வேண்டியதுதான். காரில் ஏறி கிளம்புனா அதுக்கப்புறம் நாங்கள் எத்தனை மணிக்கு ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சுப்போம். எழுந்திரிச்சு பார்த்தா எப்படி லேட் ஆகிடுச்சு. எழுந்திரிச்சு நாங்கள் முதல்ல டீ குடித்தோம். டீ குடித்து எல்லாம் அதுக்கே ஒரு மணி நேரம் சரியாக போச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி அப்படி இப்படி கிளம்புறக்குள்ளேயும் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் கிளம்புறக்குள்ளேயும் கிளம்புனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பாடு பேக் பண்ணோம். இப்போ தான் சாப்பாடு பேக் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ தான் வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்தாலும் வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு சாப்பாடு பேக் பண்ணி அதுக்கப்புறம் இது காருக்கு போனோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மக்கள் பில் பட்டன் ஒர்க் பண்ணி போட்டுக்கோங்க. கீழே ஒரு சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருப்பேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. யார் யார் வராங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, தம்பி, எங்கள் அம்மாச்சி வராங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்க்குள்ள ஏரியாச்சே, இப்போ என்னதான் போகிற போது உங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா? ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். என்னன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ள வளைஞ்சு நினைஞ்சு ஸ்டமக் எடுத்து மண்டை வலி வந்துருச்சு. அதுக்குள்ளே வர்றதுக்குள்ள இப்போ தான் ஒரு நல்ல ஸ்மெல் தேடி வந்திருக்கோம். சாப்பிட்றப்ப வீடியோ எடுக்கிறேன் பாருங்க. அந்த சுற்றி பாருங்க, பாருங்க எப்படி இது இருக்கு. ஃப்ரீயாக இருக்கு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு இருக்கோம். இன்னும் சாப்பிடலாம், இந்த சாப்பிட்டுருக்கோம். மழை புளியோதரை, முறுக்கு, உருளைக்கிழங்கு. எப்படி இருக்கு சாப்பாடு எல்லாத்துக்கும்? எப்படி இருக்கு? சோறு வலி விட்டாரா? இதான் சோறு சாப்பிட்டு கண்டிப்பா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டீ குடிக்கிறேன்னு கேட்டாங்க. டீ வேணாம்னால அப்பா குடிக்க சாப்பிட்றாங்க. எப்படிப்பா இருக்கு? எப்படிப்பா டீ சாப்பிட்டதுக்கப்புறம் டீ குடிக்கணும் மதியானம் போய். அப்புறம் இருக்கு டீ சூடா. அதுக்கப்புறம் கோயில் போனோம். அப்ப அது என்ன கோயில்ப்பா? எந்த கோயிலுக்கு நம்ம போக போறோம்? சேரன் மகாதேவி கைலாசம். சேரன் மகாதேவி கைலாசம் மகாலா, கைலாசநாதன் அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போக போறோம். அது நம்ம இங்கே இன்னைக்கே திருநெல்வேலியில ஸ்டே பண்ண போறோம்ப்பா. ஆமா, அப்படியே டைம் இருந்துச்சுன்னா அப்படியே அங்க போயிடுவோம், இல்லைன்னா நைட் ஆயிடுச்சுன்னா அப்படியே இங்கே ரூம் போட வேண்டியதான். இங்கே வந்து ஃபுல்லாக வில்லேஜாக இருக்குது, எந்தெந்தமே இல்லை, எந்த ஹோட்டல்லும் எதுவுமே இல்லை. இங்கே நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு இடம் பார்த்தோம். அந்த இடம் வந்து குட்டியாக இருந்துச்சு. எங்களுக்கு இடமே இருக்காது போல நினச்சோம். பார்த்தா இம்பிடி பெரிய இடம் கிடக்கு. என்னங்கம்மா கூப்பிட்டீங்க? இங்கே பாருங்க, இது என் தம்பிக்கு இப்போ பல்ல முழுங்க தெரிஞ்சா பல்லு வெளில வந்துருச்சுங்க. பாருங்க பல்ல தீ போயிடும். செம்மையா இருக்கு பாருங்க. வயல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இதா அரைச்சிருக்கு.
வந்துட்டோம். இந்த ரோடு அவ்வளோ பள்ளம் மேடு இது மாதிரி இருக்கு. முடிச்சக்கப்புறம் போன அப்படியே அங்கே அங்கே ஒரு கோயில் மாதிரி இருக்கு, அதான் வைக்கணும் கோயில் இறங்க கண்டி கோயில் அவங்கள போவோம். இங்கே ஒரு சாமி கோயில் இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு, நடப்பாதை எல்லாம் இருக்கு. நீ சொல்லத்தில் அங்கே போகுமா? ஆ நீ சொல்லத்தில் ஆ ஆமாம் வந்துச்சு. நாங்கள் புது செய்ய வந்தது இல்லை, அதெல்லாம் கேட்டோம். அவங்க விளக்கு என்ன விளக்கு இந்த ஊ இதெல்லாம் கோயிலெலாம் எப்போ திறப்பாங்க கேட்டோம். இன்னைக்கு திறக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா வெளில வந்துருச்சுங்க தூத்துக்குடிக்கு, நீங்கள் அதனால திறக்க மாட்டேன்னு சொன்னாங்க. சரி உங்கள்கிட்ட கேட்டு பார்த்தா திறக்கலாம் ஓகேன்னு சொன்னேன். அதுக்கு இதெல்லாம் விளக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் சாமி பூஜை பண்ணணும்னு கேட்டாங்க. தெரில நாங்கள் இன்னும் வாங்கிட்டு வரல, வாங்கிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் இப்போ போகிறோம் வந்து இங்கே ஃபுல் சுற்றி காமிக்கிறோம். சாவி எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம் என்னங்க வச்சு பண்ணுறீங்க? நல்லா பச்சை 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 வர ஃப்ரெண்ட்ஸ் சாமியை ஃபோன் போட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வர முடியாது, வெள்ளத்தில் இருக்காங்க, வெள்ளத்தில் இருக்காங்க வர ரொம்ப கஷ்டம், திருநெல்வேலிலேருந்து 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் இந்த கோயில் கஷ்டம்னு சொன்னாங்க. அப்படின்னு சரி ஓகே விட்டுட்டோம்னு சொல்லி சும்மா சாமி கொண்டு வந்தோம். அங்கே வந்து மாடு வந்து கூமி போயிடுச்சு. அப்படி நாங்கள் நெத்திலாம் பூசிட்டுல வந்தான். என் தம்பி இருக்கானே ஏ வாணச்சி அது இது நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சும்மா நாங்கள் இதை சூனு போய் வரங்க கோத்தை வரங்க உரம் என்னமோ ஆச்சு என்னமோ சொன்னான். ஆமாச்சி ஏதோ உரல் என்னமோ நகண்டுன்னு சொன்னான். அது இதுவா இதாத்தியா இருக்குமா? அவங்கள்ட்ட கேட்டப்ப இல்லை இதுதான் நினைக்கிறமோ உரல் நகண்ட மாதிரி சொன்னாங்க. எடுத்துக்கோ. இங்கே ஒரு ஆறு இருக்கான், அது என்னமோ அந்த பக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆறு போக முடியுமான்னு தெரில. ஏப்பா இங்கே ஒரு ஆறு இருக்குன்னு சொன்னாங்க, அந்த ஆறு போக முடியுமா? போகலாமா? இப்போ எங்கள் அப்பா ஃபோன் வாங்கி என் அந்த பாட்டிக்கிட்ட காமிச்சாங்க. என்னன்னா என்னன்னா இங்கே பாருங்க மாடு, அதெல்லாம் அந்த வீடியோ அது யூடியூப்ல இருக்கணும். அந்த வீடியோ காமிச்சு இது எந்த இது வேற கோயில் நினைக்கிறேன், அந்த கோயில் எங்கே இருக்குலாம் காமிச்சாங்க. அது வந்து அந்த பக்கம் இது மூணாவதுக்காக இருக்கும் தாமான அந்த ஒரு ஆறு மாதிரி இருக்கு, முடிஞ்சா பார்க்கலாம். அந் அது அந்த பக்கம் இருக்கான், அதான் காமிச்சாங்க சொன்னாங்க. அந்த இது கோயில்னு அது அந்த ரெண்டாவது தெருவில் இருக்கான் அந்த நான் காமிச்சேன் கோயில். சரி என்ன செய்ய சாமி என்ன கும்பிட்டு கும்பிட்டாச்சு. இதை அங்கே நிறைய இது எழுதிருந்துச்சுலாம் படிச்சு நல்லா புரிஞ்சிச்சு. என்னன்னா இப்போ என்ன சொன்னாங்க அந்த கோயில் போனோம்னா அந்த கோயில் வந்து மூணாவது தாம்பரம் ஒதுங்கி இருந்துச்சான், இப்ப நம்ம போற கோயில் வந்து ரெண்டாவது தாம்பரம். அந்த இது தாம்பரம் சரி அதுவும் சேரன் மகாதேவ் கோயில் அப்பா, அதுவும் சேரன் மகாதேவ் கோயில், இதுவும் சேரன் மகாதேவி கோயில் தான். இங்க போறான் போயிட்டுக்கு அப்புறம் இங்க 19 விளக்கு எத்தனப்பா அப்பா 19 விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போறோம். ரெண்டு கோயிலுக்கும் விளக்கு ஏத்திட்டு வரணுமா? விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் எங்க போனோம்? திருச்செந்தூர் போனோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா எல்லா சிவன் இப்போ சிவன் கோயில் எல்லா சிவன் கோயில வந்து கொடி மரம் இருக்கும், ஆனா இந்த கோயில் இல்லாத மாதிரி இல்ல இல்லன்னு சொல்றாங்க. இல்லாம இல்லாத மாதிரி போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படி இந்த சிவன் கோயில மட்டும்தான் அப்படி இருக்கு? ஆமா சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்டு ஃபோன் போடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அமையா இருக்க ஒரே சார் பாக்குறேன். இங்க ஒரு குடை மாதிரி நல்லா இருக்கு மரம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க இந்த இந்த அப்புறம் அதை எடுத்துருவோம். சீருக்கு சொல்லி விட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த சொன்னவங்கள அந்த அந்த கோயில் அந்த கோயிலுக்கு வந்தாச்சு. அந்த கோயில் இந்த கோயில் தாங்க, அந்த கோயில் இந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். மேல இருக்கு கீழே இருக்கு இந்த கோயில் தான். இந்த காமிக்கிறேன் எங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கிட்டலாம் இருக்கு. அதுக்கு இந்த கோயிலுக்குள்ள
இங்கிட்டலாம் தண்ணியாக இருந்துச்சு அந்த பக்கம் கோயிலுக்கு. ஓம் நம சிவா. சாமி வருது, சாமி எடுக்கலாம், சாமி எடு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னது தாமரபரணி. அப்பா, அம்மா, சிரவணு, அம்மாச்சி, அதுக்கப்புறம் நான். இதுதான் பாதை, இது வந்து டோரு. இதுதான் பாதை, இது வந்து என்னன்னு தெரியல. இதுதான் பாதை. இப்போ நம்ம காருக்கு போகிறோம். காருக்கு போயிட்டு கண்டிப்பா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இது ரோடு, இது காரு, இவன் அந்த மேல ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கோயில், பெரிய கோயில். ஆனா இது தெரியாது உங்களுக்கு, இருக்குல்ல எங்களுக்கே பாதி தேரா தெரியுது எங்களுக்கு. இதுதான் 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 இது ஃபுல்லா கோயில் தான். சரிண்ணா ஃப்ரெண்ட்ஸ், நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மத்தெல்லாம் சொல்றேன். வர மின்மினி பூச்சி தெரியுதா, ரெண்டு கையை மூடிக்கிறாதீங்கடா. இது என்னது? இந்த மின்மினி பூச்சி, மின்மினி பூச்சி பிடிச்சி மஞ்சள் அடிக்கல வச்சிருவாங்களா. சரி, நான் கொஞ்சம் மின்மினி பூச்சி கொடுக்கலான்ட்டு அதுக்கப்புறம் வரேன். சாப்பிட வந்திருக்கோம், சாப்பிட்டு அந்த கோயிலுக்குலாம் போயிட்டு என்னன்னு காரணம் போய் சாப்பிட்டு இனிமேல் தான் ரூமுக்கு போனோம். சாப்பிட்டு ரூமுக்கு மட்டும் ரூம் புக் பண்ணல சொல்லியிருக்கோம். அவங்க ஃபோன் பண்ணாலும் ரூமுக்கு போயிடலாம். ரூமுக்கு போனதுக்கப்புறம் சாப்பிடுவோம், சாப்பிடுவோம். ஆமாம், அவங்க வந்து இட்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க. எங்கள் அப்பா இட்லி, நான் வந்து போட்டா ஒத்து போட்டா, அதுக்கப்புறம் மற்ற நிறைய ஆர்டர் போடுவோம். சாப்பாடு அந்த கப்பல் கண்டிப்பாக பண்ணுறேன். காலையில வெள்ளனா 7 மணிக்கு கிளம்பி திருச்செந்தூர் சாமி கும்பிட்டு வரணும். அது நீங்க அடுத்த பாட்டில பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பதான் தூ போறோம். ரூம் அப்ப சுத்தி காட்டுறேன். நினைக்கிறேன் இந்த வாங்க நீங்க அப்படியே தெரிஞ்சுவேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.